என்ன பார்க்குறீங்க என்னோட தோழர்களே, எங்கள் அம்மா என்ன செருப்பாளிட்டு அடித்து வெளியே சொல்லி விட்டாங்க, போனால் 20 லட்சம் காசு வாடான்ட்டாங்க. கடங்கார தொலை தாங்க முடியாமா, அதனால அவங்க ஏன் தொலையை பிடிச்சி வாங்குறாங்க? ஐயோ இப்போ 20,000, ஐயோ 20,000மா, இல்லை 20 லட்சம் இல்லைடா, என்ன வீட்டில் சேர்க்க மாட்டாங்களேண்ணா, எப்படி 20 லட்சம் வாங்க போகிறது இல்லையே, உங்களால் முடிஞ்ச 20 லட்சம் அனுப்பிவிடுங்களேன். ஏ பண்ண மாட்டிங்களா? அது பண்ணலாம் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் ஆச்சு பண்ணுங்கள் நண்பா. ஐயோ இப்போ யார் எனக்கு காசு தருவாங்கன்னு தெரியலையே, எனக்கு இப்போ எப்படியாச்சும் காசு வேணும், 20 லட்சம் வேணும், 20 கோடி வேணும், அப்போ தான் நான் வந்து நிறைய சம்பாதிக்க முடியும். A few moments later. நேற்று ஒரு சம்பவம் நினச்சி அது கேளுங்களேன். நேற்று என்ன ரோட்டில் நடந்து போயிட்டே இருந்தனா, ஒருத்தன் வந்து கேட்டான், நீ உங்கள்கிட்ட பணம் இருக்கான்ட்டு. நான் கேட்டேன், ஏய் ஓட்ட படம் தான் எட குர்ரா, எட்ட படமே இல்லைடான்ட்டேன். எப்படி செம்மையாக இருக்கா சரிங்களேன். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு பண பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக எனக்கு தெரியுது, நான் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நான் உங்களுக்கு நிறைய பணம் தருவேன். அப்போ நான் நினச்சி பார்க்கலன்னா நீங்கள் எவ்வளோ தருவீங்க? இல்லை கேட்குறேன், எவ்வளோ தருவீங்க? சார் உங்களுக்கு காது கேட்காதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நான் பணம் தருவேன் சொன்னேன். நீ என்ன எலான் மஸ்கா, உங்ககிட்ட எப்படி இவ்வளோ பணம், அதையே நீ எனக்கு தரங்கிற, இதில் ஏதோ வில்லங்க இருக்க மாதிரி இருக்கே. அப்படிலாம் இல்லை சார், நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சாலே போதும், உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். சரி என்ன பண்ணுன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லை, என் கையில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பேப்பர். இங்கே ஒப்பு கையில் ஒரு பேப்பரும் இல்லையே சார், இருக்க மாதிரி வச்சுக்கோங்க சார். சரி இருக்கு. ஆ இப்போ நான் அந்த பேப்பரை கீழே போகிறேன்னா, இந்த பேப்பரை வச்சு உங்கள் பேப்பரை வச்சு நீங்கள் அடிக்கணும், அப்படி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இப்போவே 20 லட்சம் கொடுப்பேன். என்னடா 20 கோடின்ட்டு 20 லட்சங்கிற, நீங்கள் முதல்ல பண்ணுங்க சார். ஆ கீழே போட்டேன், இப்போ அடிங்க பார்ப்போம். டேய் நீ எங்கடா போட்டிருக்க, உனவே போல இட கணக்கு தெரியல. நான் தான் சொன்னல சார் ஆக்டிங் பண்ணுங்க. ஓகே ஓகே ஏறி. ஆ அடிச்சிட்டேன். ஆ பார்த்தீங்களா சார், நீங்கள் திருப்பி போட்டிங்களானாலும் உங்களுக்கு இப்போ நிறைய பணம் கிடச்சிடுச்சு, இப்போ உங்களுக்கு 20 கோடி வேணுமா வேணாவா? ஆ வேணும். டேய் எங்கடா முடிச்சு போட்டே, டேய் தெரியாதா நீ அப்பவே, நீ கருப்பு கலர் சோ கோட்டு போடுறவர்களே தெரியும்டா, நீ இப்படிலாம் பண்ணுவண்டு. டேடே என்னடா பண்ணுற, டக்குன்னு இப்படி என்ன தூக்கிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இப்போ நிறைய பணம் சம்பாதிக்க போகிறீங்க. அப்படியா அப்படியாடா? ஆ சரி சரி, என்ன செய்ய சொல்லு, நான் இப்போ உங்களை வானத்துலேயும் பிடிச்சி தள்ளி விட போகிறேன். நீங்கள் இந்த கேமை ஒழுங்காக முடிக்கலனா ஃப்ரண்ட் மேன் உங்களை வந்து சாவடிச்சிருவான். ஏய் என்னடா சாவடிச்சிருவாங்கறா, காசு தருவாங்கறா, இப்போ சாவடிச்சிருவாங்கறா. நீங்கள் நல்லா விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய காசு கிடைக்கும், அதை நீங்கள் உங்கள் விளையாடணும். உங்கள் கதையே முடிஞ்சிடும். டேடே எனக்கு இந்த கேமே வேணடா, என்னை விட்டுறா கீழே. ஐயோ விட்டுட்டியா, நான் அதுக்கிட்ட ஓட்டனே. டே உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா. ஐயோ என்னடா இது புதுசாக இருக்கு. டே அந்த கருப்பு சட்டனை மாத்துக்கடா, போய் போய் சின்ன பையன்லாம் பிடிச்சிட்டு வரான். டேய் என்னடா பிடிச்சிட்டு வந்து நிற்கிறியா, என்னென்னா என்ன பண்ணுன்னு சொல்லுங்கடா. அவன் என்னடா என்ன என்னமோ இங்கே வந்து காசுலாம் கொடுப்பாங்க, 20 கோடி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஏ தம்பி அப்படிலாம் நினச்சிடலாம், நீ வரக்கூடாது இங்கே, நீ உயிரை கொடுத்தா தான் காசு. என்னது உயிரை கொடுத்தா காசு, நான் என்ன பண்ணோம், ஸ்குட் கேம்னு ஒரு கேம் இருக்குது, அதை பற்றி நாங்கள் இப்போ தெளிவாக வளர்க்குவோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணு, வேறு யாராச்சும் வராங்களா பார்ப்போம், உன்னமாரி இழிச்சவாய். டேய் எனக்கு இழிச்சவாயின்ட்டிங்களாடா, டேய் காசு காசுப்பட்டு வந்து தப்பாடா, எனக்கு விட்டுருக்கடா, டேய் ப்ளீஸ்டா விட்டுருக்கடா. இதுதான் ஸ்குட் கேம், இது ஒன்றும் உங்களை மாதிரி பால்வாடி பசங்க விளையாடுற கேம் கிடையாது, இது விளையாடணும்னா நீங்கள் உயிரே கொடுக்கணும். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடத்துலேருந்து அந்த வடத்துக்கு வித்தின் 1 மினிட்குள்ளே நீங்கள் போயணும், அப்படி போகலன்னா அந்த டோல் உங்கள் மண்டையிலே போட்டணும். டேய் மண்டையில போட்டுருமா, இதுலதான் போகணுமாடா. டேய் போகலாம், என்னடா பண்ணுவீங்க, சுட்டுடுவேன்டா போடா. டேய் இப்படிலாம் மறட்டுறீங்க என்ன, இருடா உங்களை வந்து வச்சுக்கிறேன்டா. சரி இப்போ நான் என்ன பண்ணும், அங்கே போ, அங்கே போயிட்டு டால்க் பண்ண அதுக்கிட்ட. ஆ சரி சரி, உனக்கு மியூசிக் வேணா வச்சுக்கோ, வாய்ஸ் வேணா மாற்றிக்கோ, உனக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அதை வச்சுக்கோ. டேய் சேரா கத்தாரா டேய். ஆ வாய்ஸில் ஐயோ என்னங்க இது, ஏய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, எனக்கு இதில் எந்த லாங்குவேஜ் தெரியாதுடா, நான் என்னடா பண்ணுறதப்ப. டேய் உனக்கு லாங்குவேஜ் தெரியுதோ தெரியலையோ, ஏதோ ஒன்று வச்சுட்டு போட அடிச்சிக்கிறோம். இருடா இருடா இதை வச்சுட்டு போகிறேன், இதை நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய லாங்குவேஜாக இருக்குது. ஓகே இப்போ நான் வச்சுட்டேன், இப்போ நான் என்ன பண்ணோம், வந்து என்னென்னா மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க, என்ன பண்ணு கேட்குற, விளையாட போகிறடா நீ இப்போ கேமு, ஜெயிச்சுனா உனக்கு காசு, அப்படி தோத்துட்டேன்னா உனக்கு போடுவாங்க ஒரு ஊசி, அப்புறம் நீ மண்டையை போட்டுருவேன். ஏய் இந்த ஸ்டார்ட் பண்ணால் தான் அழுத்துடும், அழுத்திட்டேன், ஓரா பேசி நிற்காத நீ, நான் பாரு எப்படி காசு சம்பாரிச்சிட்டு போக போகிறேன்ட்டு. ஆ வந்தாச்சு. ஐயோ என்னடா இதே, இல்லையே இங்கே மூட்டை தூக்கிலாம் விடுவாதீங்களா, எனக்கு அந்த சாக்கு கேம்லாம் விளையாட தெரியாது, நான் அதுவே சின்ன வயசுலேயே நான் அதில் அவுட் ஆகிடுவோம் தெரியுமா, எனக்கு அந்த கேம் சுத்தமாக விளையாட வராதுப்பா, எனக்கு மட்டும் அந்த கேம் மட்டும் வேணாப்பா எனக்கு. என்னப்பா என்ன ஒன்றுமே காணும், என்ன நம்பர் மட்டும் ஓடுது. சரி இந்த நம்பர் முடிஞ்சனே என்ன பண்ணும், அதையும் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நம்பர் முடிஞ்சனே நீ டக்குடா அந்த லைனோட அந்த லைனுக்கு நீங்கள் கிராஸ் ஆகிட்டா நீ ஜெயிச்சிட்ட, அவ்வளோதானே. இருடா இருடா இது இதெல்லாம் ஒரு கேம் வைக்கிறீங்களா பாருங்கடா, டேய் சின்ன பிள்ளை மேற் பண்ண இன்னிக்காதீங்கடா, இருடா வரேன். லே தவக்களை போட்டி சாக்கு போட்டி நினச்சிட்டு கோட்டை விட்டுறாத, இது உன் உயிரே போயிடும், அதில் ஒழுங்காக பார்த்து விளையாடு.
அதெல்லாம் தெரியும் கம்முனு இரு, இருடா போகிறேன் போகிறேன் போகிறேன், ஏய் போகிறேன் போகிறேன், தான் போயிட்டேன் போயிட்டேன், தோ தோ முடிக்க போகிறேன்டாலே முடிக்க போகிறேன், என்னமோ பேசுனீங்க, ஏ சோப்பு சட்டை மண்டைங்களா, என்னை பார்த்து நான் பயம் காட்டுறீங்களாடா எல்லாம், அச்சோச்சோ திரும்பிட்டா சுட்டுறோமா அப்படின்னு, ஐயோ 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 சுட்டுட்டாடா டே, ஏய் என்னடா இப்படி பண்ணுறீங்க, இருடா இந்த மியூசிக் அப்படிங்கிற ரொம்ப கடுப்பேற்றுது மியூசிக்கு, அப்பாடி காது கிளியுதுப்பா எப்பா, இருடா இருடா அதை வரேன்டா, இது தானே அழுதுனோ அதை வந்துட்டேன்டா ரே, ஏய் இதெல்லாம் ஒரு கேம் நான்ட்டு வந்து கொடுக்குறீங்களாடா, இருடா நான் எப்படி முடிக்கிற மட்டும் பாருங்கடா, ஏய் ஐயோ அங்கே செத்தது நான் தானே, இல்லை ரத்தனம் ஊற்றி கிடக்கு, ஏய் என் உயிரோடையாட விளையாடுறீங்க இது, சரி இதில் எத்தனை அட்டம் ஒன்று கொடுப்பீங்க, மூணு அட்டம் ஒன்று கொடுப்போம் தம்பி, ஆ சரி சரி, ஆ இரு போகிறேன், இந்த போறேண்ணா போறேண்ணா போறேண்ணா, செடி கொடு அட்டம் ஒட்டம் ஒட்டம் பந்தயம் நடக்கிறதே, ஐயோ ஐயோ பாட்டு நின்றுச்சே வந்து சுற்றுலா போனோம், அப்புறம் திருப்பி வர வந்து நீங்க முடியாது பண்ணால, ரொம்ப கஷ்டமாக கொடுக்குறீங்கடா கேம்லாம், 20 கோடி கொடுக்கலடா மோனை, இருடா அந்த மொதல் அந்த கோட்டு போட்டு வந்து நான் உதைப்பேன், ஐய் தோ வந்துட்டேன் 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 வந்துட்டேன், அலா ஏய் சாலி சாலி வாட்டு, ஏய் ஏய் நில்றா ஓடலாம் நான் கொஞ்சம் நேரத்தில் ஓடிக்கலாம்டா, ஏய் அந்த ஓடலாமா, ஐயோ டக்குன்னு திரும்பிச்சுனா ஒரு பைத்தியக்கார பொம்மையாக இருக்க, திரும்ப என்ன பண்ணுறது, திரும்ப கூட போகிறேன் மண்டையை போகிறான், எப்போ தண்ணி டேங்க் மாதிரி இருக்கலா, நீ ஏ சீக்கிரம் திரும்பி நாயே, ஏ பொம்மை நாய் திரும்பு, ஏ போடா ஏன்னா நிற்கிற, ஆ அதை வந்துட்டேன் வந்துட்டேன், ஏ மின்னாயிட்ட ஜாலி ஹோலி ஹோலி ஜாலி, ஆஹா பணம் மூளை பொலியட்டும், எவ்வளோ பணம் குறையுது, ஆ ஓகே ஓகே இல்லை எப்படி 20 கோடி இருக்குமா, சரி நான் கிளம்புறேன், எங்கே கிளம்புற அடுத்த கேமு, என்னது அடுத்த கேமா, டே என்னடா போங்காட பண்ணுறீங்க, இதுதான் டால்கோனா கேண்டி கேம், இந்த கேமில் நீங்கள் கேண்டியை உடைக்கணும், ஆனால் கேண்டி உடையக்கூடாது, கேண்டியை சுற்றி உள்ள லேயர் மட்டும் உடைக்கணும், அதுதான் இந்த கேமோட ரூல், அப்படி உடையன்னா உங்களை உடச்சிருவாங்க, டே புதுசு புதுசாக ரூல்ஸை போட்டு ஒரு ஒரு கேமாக வைக்கிறீங்களாடா, எப்படா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒரு சீக்ரெட் எல்லாம் சொல்ல முடியாது உன்ட்ட, ஆ சொல்ல மாட்டியா, இருடா இந்த கேமை முடிச்சுட்டு நானே உன்னை கண்டுபிடிக்கிறேன், இந்த பட்டனை தான் அழுத்தணும், இதை வர அழுத்திட்டேன், அடுத்து என்ன கேமு, நாங்கள் பார்க்காத கேமா, சின்ன வயசில் எவ்வளோ கேம் விளாண்டுருப்போம், லூடோ சோபே சோபே எவ்வளோ கேம் விளாண்டுருப்போம், இது என்ன அவ்வளோ பெரிய கேமாக இருக்க போது, ஆ இப்போ இதில் பிடிச்சவனுக்கு ஒரு சேஃப் ஒன்று கிடைக்கும், எனக்கு என்ன கிடச்சிருக்கு, ஏன்னா இது குடையாது, ஏய் இதை வச்சு நானடா பண்ணும், ஆ இதுதான் கேண்டி இதை வச்சு தான் நீ விளையாட போகிற, இதை வச்சு இல்லைன்னாண்ணா, ஐயோ இதை சாப்பிட்ணுமா, ஏய் நான் முட்டாய் சாப்பிடா வந்திருக்கேன், இது தான் நான் கடலையே முட்டாய் சாப்பிட்ருப்பேனடா, சரி சரி ஏதோ சாப்பிட சொல்லி சொல்கிறேன், இனி என்ன பண்ணணும், இந்த குடையை நீ நோகாமல் நொங்கிறது உடைக்கணும், அவ்வளோதானா, இரு எப்படி உடைக்கணும், இது எப்படி யூஸ் பண்ணே தெரியலையே, அழுத்தி பிடி, ஆ அழுத்தி பிடிச்சாச்சு, என்ன இது உடச்சிக்கிச்சி, ஆ கரெக்டாக தானே, உடா நாயே உடச்சிட்டடா நீ, ஐயோ அப்போ அப்படி கிடையாதா, அப்போ நான் என்னடா பண்ணும், இனிடா வந்துட்டேன்டா இருடா, ஐயோ நான் வர உடச்சிட்டேன்ட்டு ஜாலியாக இருந்தேன், கடைசியில் பார்த்தா அந்த மண்டப்பை என்னையே அடிச்சிட்டான், அவனை சும்மா விடக்கூடாது, இல்லையா சாப்பு சட்டை வரேன்டா உனக்கு, உனக்கு இந்த கேமை முடிச்சுட்டு உடனே தான் நான் முதல்ல வந்து நான் போடுவேன், இருங்கடா, ஐயோ இப்போ என்ன சேப் கிடைக்க போகுதுன்னு தெரியலையே, ஏ இதில் என்ன எல்லா சேப்புகளும் கிடைக்குமா, இல்லை எனக்கு பிடிச்சது நான் யூஸ் பண்ணிக்கலாம், ஆ ஐயோ அப்பாடி ரெக்டாங்கிள் கிடச்சிருக்கு, இந்த ரெக்டாங்கிளை வச்சு நான் அழகாக உடச்சிடுவேன் தெரியுமா, நான் இந்த மேட்ச் முடிஞ்சிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேனே, அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து நல்லா அழு, அந்த எவனோ ஒருத்தர் சொன்னால் அவன் பேர் வேறு ஞாபகத்தை வருமானது, என்னமோ அவன் பேர் முன்னாடி மனுஷனா அது ஃப்ரெண்டு மேனவன், ஐயோ திரும்பி உடச்சிடுச்சே, ஏ இதுக்கு தான் கதை பேசிட்டு விளையாடக்கூடாதுங்கிறது, என்கிட்ட நீயா பேச்சு கொடுக்குற, சாவுடாடே ஐயோ டேய் என்னடா சாவடிச்சிட்டே இருக்கீங்க இப்படி பட்டு பட்டுன்னு, இருடா ஏய் சீக்கிரம் 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 எனக்கு பிஸ்கெட்டை கொடுத்து தொலைங்களேடா, ஐயோ இப்படி இப்படி டைம் ஆக்குறீங்களாடா, டேய் இந்த டைம் ஆக்கிறது வர கடுப்பாக இருந்தா, டக்குன்னு முடிங்கடா, எவ்வளோ டைம் ஆக்குறீங்க, எனக்கே போர் அடிக்குது, இவன் பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ போர் அடிக்கும், ஏடா இப்படி பண்ணுறீங்க, அப்பாடி முடிஞ்சிருச்சா, அப்பாடி இப்போ பாருங்க நான் இதை எப்படி உடைக்க போகிறேன்டே, ஆஹா அழகாக இது மேலே லேயர் மட்டும் தான் உடைக்கணும், இங்கே பட்டு 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 பட்டுன்னு உடச்சிடலாம், அதெல்லாம் இங்கே புள்ளி இருக்குது, என்னடா இது ஒழுங்காக வேலையை செய்ய மாட்டேது, டீ என்னடா கத்தி கொடுத்துருக்கீங்க நீங்கள், ஆ ஓகே ஓகே அவன் இங்கே இப்படி இழுத்து பாடி அப்படியே இதோ இன்னும் கொஞ்சம் நேரம் உடச்சிடலாம் உடச்சிடலாம் உடச்சிடலாம், ஆ இது உடச்சாச்சு இதையும் உடச்சாச்சு, ஆ உடச்சாச்சு உடச்சாச்சு, ஆ மேலேயும் உடச்சாச்சு கீழே உடச்சாச்சு, ஆ அப்படியே போயிட்டே இருந்தா, ஐயோ முடிக்க போகிறோமே முடிக்க போகிறோமே கேம் முடிக்க போகிறோமே, ஐயோ ஜாலியாக இருக்கே, ஐயோ தோ 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 வந்துட்டு அதோ முடிய போகுது முடிய போகுது, ஆ இதுக்கிட்ட கரெக்ட், ஐயோ ஏ லே போகாட்ட பண்ணுறாடா சாப்ப மாட்டேன், ஏதோ ஃப்ரெண்ட்னா நீ வந்தால் ஏதோ ஏமாத்துறவனு புரியடா, டேய் என்ன ஏன்டா சாவடிக்கிறீங்க, டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, ஐயோ டிஸ்குவாலிஃபைடா இந்த கேம் சரி வராது, நான் ஏன் நீ வேறு கேமுக்கு போடாங்கிறானோ, ஐயோ இந்த கேம் வந்து ஜெயிச்சிட வீட்டுக்கு போகணும்ப்பா, இந்த மாதிரி இந்த கேம் மட்டும் நான் ஜெயிக்கல இருடா என் பேரையே மாற்றிக்கிறேன், மக்கா மக்காளவள டேய் இப்படி பண்ணிட்டீங்களா என்ன, கடைசியில் என்ன இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணிட்டீங்களாடா, இதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கக்கூடாது, என்னடா இது
இது என்னடா புதுக்கியாமா இருக்கு. லே நான் ஒன்றும் ஸ்பைடர் மேன் இல்லடா தாவி தாவி போகிறதுக்கு, நான் வெறும் சாதாரண மனுஷன் தான்டா. இந்த கிளாஸ் மலை நீ உடையாம தாவி தாவி போகணும், கடைசியில் போயிட்டேடா நீ ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் 20 கோடியோட. அவ்வளோதானே? அச்சோச்சோ அவ்வளோதானா? இது எந்த கிளாஸ் உடையன்னு தெரியலையே. முதல்ல இதில் ஏறி பார்ப்போமா இல்லை அங்கே ஏறி பார்ப்போமா? சரி நான் இங்கேயும் எப்படி அங்கே பாயிடுறது? ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு. ஐயோ எனக்கு அந்த கேண்டி கேமே கொடுங்கயா, நான் அப்படியாச்சும் முடிச்சிடுறேன். இந்த கேம் வேணாயா எனக்கு? ஐயோ சரிங்க நம்ம வந்தது வந்தாச்சு, எப்படியாச்சும் முடிச்சிடலாம். இந்த கிளாஸில் பஞ்சு பார்ப்போமா, இதில் பாயிடலாமா இல்லை அதில் பாயிடலாமா? ஐயோ நடுவில் ஒரு கல் மாதிரி போட்டிருக்காங்களா, அதில் பாஞ்சு போனால் முடிச்சிடலாமா? ஐயோ ஜோ உடச்சிக்கிச்சே. ஏய் இரா பட்டுன்னு வந்துடுறேன். ஆ ஓகே ஓகே இப்போ வாங்க, இப்போ வந்து நம்ம இந்த கிளாஸில் திருப்பி பாஞ்சு பார்க்கலாம். ஆ ஏய் என்ன இது திரும்பி அங்கேயே உடையுது? ஏன் வேறு எதுவும் உடையாதா? ஒரே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களோ. நீங்கள் திருப்பி இதில் ஏறி உட்காந்து பார்ப்போம். இந்த திருப்பி உடஞ்சிச்சுன்னா அப்போ அடுத்த கிளாஸில் என்னங்க இது நல்லா பக்காவாக ப்ளான் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரிகிறது, எப்பயுமே கிளாஸ் ஒரே மாதிரி இருக்காது நல்லா புரியுது. ஐயோ சே பேக் எடுத்து டக்குன்னு ஓடி போய் பாஞ்சலாம் நினச்சேன், கடைசி கீழே விட்டேனே. சரிங்க இந்த தடவை இதில் ஏறி பார்ப்போம். ஐ ஆ ஓதாச்சு அப்படியே தாவி தாவி போயிடலாம். அடே முடிய போதும். ஐயோ ஏ என்ன இப்படி பண்ணுறீங்க? ஏ இந்த கேம் வேணாடா எனக்கு, அந்த கேமே கொடுங்கடா ப்ளீஸ்டா. லே ஐயோ திருப்பி இதிலே பாஞ்சு பார்ப்போம். அதேமாரி அதே ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். இருங்க முதல்ல அந்த கல் அச்சோச்சோ கீழே கீழே விழுந்துறேனே. ஐயோயோ திருப்பி கீழே விழுந்துறேன். இதே என்னடா நானே வீடியோ கட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். அப்போயும் பார்த்தீங்கன்னா பட்டு பட்டு கீழே வரும். எத்தனை அட்டம்டா போகிறது? எனக்கு மேக்ஸிமம் 10 அட்டம்ப்ட் தான் கொடுத்துருக்கானோ. ஐயோ என்ன பண்ண போகிறேன் தெரியலையே. ஐயோ பாடி பாஞ்சாச்சு, இங்கிலேனு அங்கே பாஞ்சிடுமா? எப்படி தானே முன்னாடி கிளாஸ் உடையதான் போகுது. இங்கிலேனு ஒரே தாவு குரங்கு தாவு தவிரன்னா நம்ம கண்டிப்பாக வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த தாவருக்கான வேலையை பார்ப்போம். இங்கிலேனு ஒரு பின்னாடி கொஞ்சம் நோந்து அடே ஃபாஸ்ட்டாக அப்படியே 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 பாஞ்சிடணும். ஓகேவா? நீங்கள் பாயும். ஐயோயோ ஏய் என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, நான் எப்படா பாயிருது? அதையும் சொல்ல மாட்டேங்க. இல்லையா சோப்ப மாட்டேன், வேடிக்கை பார்க்காதடா அந்த பக்கம் போடா. உன்னை கேம் விளையாட விட்டால் தெரியும் நீ வேடிக்கை பார்க்குறல்ல. நீனு என்னை வச்சு ஐயோ அப்படி அப்படிதான் 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 வந்துடு. ஐயோ ஐயோ அச்சோச்சோ என்னடா முடியாதுப்பா இதுக்கப்புறம். போமா டோ சீக்கும் நடிக்கும் நடையா போனதா.